வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு சில நேரத்தில் தோணிருக்கலாம், அதாவது பூமி ஏன் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துதுன்னு. அதற்கான பதிலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த பூமி ஏன் சூரியனை சுத்துதுங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பாத்துடலாம். ஒரு கயிறுல ஒரு கல்லை கட்டிட்டு நீங்க சுத்தும் போது அந்த கல்லு ஒரு பாதையில சுத்தி வரும். இது எதற்காகனா, நம்ம கயிறுல ஒரு ஃபோர்ஸ் இழுக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த கல்லு ஒரு பாதையில சுத்திட்டு வருது. இந்த பூமியை சூரியனை சுத்துதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பூமி எப்படி உருவாகினது பாத்துடலாம். 4.6 வருஷங்களுக்கு முன்னாடி நெபுலாங்கிற ஹைட்ரஜனாலையும் ஹீலியம்னாலையும் ஆன ஒரு வாயு கூட்டம் இருந்தது. இது பக்கத்துல நடந்த ஒரு நட்சத்திர வெடிப்பு, அதாவது ஒரு சூப்பர் நோவா நிகழ்வுனால இதுல உள்ள ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இடிக்க ஆரம்பிச்சது. இதனால அதிகமான ஈர்ப்பு சக்தி உருவாகி சூரியனை சுத்தி ஒரு மேக கூட்டம் மாதிரி ஒன்னு உருவாச்சு. இது ஒரு தட்டையான ஒரு டிஸ்க் ஷேப் வடிவுல இருந்தது. இப்படி இருக்கிறதுல சில துகள்களும் பாறைகளும் ஒன்னு சேர்ந்து கிரகங்களா உருவாச்சு. இதனாலதான் நம்ம பூமிங்கிறதே ஒரு உருவாச்சு. இப்படி நடந்த இந்த சூப்பர் நோவா நிகழ்வுனால இந்த கிரகங்கள் எல்லாம் தன்னைத்தானே சுத்த ஆரம்பிச்சது. மேலும் சூரியனோட அதிக ஈர்ப்பு சக்திய தவிர்க்கிறதுக்காக இந்த கிரகங்கள் எல்லாம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பாதையில சுத்த ஆரம்பிச்சது. இப்படிதான் சூரியனை பூமி மற்றும் பல கிரகங்கள் சுத்த ஆரம்பிச்சது. உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், இந்த பூமி ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா அப்படின்னு. இதற்கு பதில் லா ஆஃப் இனர்ஷியா தான். இப்போ அந்த தாக்கத்தினாலதான் இந்த கிரகங்கள் சுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த பூமிங்கிறது அதிக எடை உள்ளது. லா ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை சுத்தி விட்டோம்னா அந்த பொருளை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தடுத்து நிறுத்தினாதான் அந்த ஆப்ஜெக்ட் நிற்கும். பூமியோட வெயிட்டுங்கிறது பல கோடி டன்கள் உடையது. இதை தடுக்கிறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். அப்படி எந்த ஃபோர்ஸும் இந்த பூமியோட சுழல்றத தடுக்காததுனால இந்த பூமிங்கிறது தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இதனாலதான் இந்த பூமிங்கிறது தன்னைத்தானே சுத்திக்கிட்டும் சூரியனோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு நீள்வட்ட பாதையிலும் சுத்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.